ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து பள்ளி கல்வித்துறை பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க அந்த கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை செயலாளர் கார்கலா உஷா தலைமையில் உயர்கல்வித்துறை செயலாளர் டி கார்த்திகேயன் சார் அது மட்டும் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி சார் வந்து இருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான எதன் அடிப்படையில் இந்த மாதிரி மதிப்பெண் வந்து வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான மதிப்பெண் வழங்குவது குறித்து ஆசிரியர்களுடைய கருத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்ய போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கல்வியாளர்களுடைய கருத்துக்களுமே பரிசீலனை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க மெயினாக ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னா பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கண்டிப்பாக வந்து நடத்தப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் இந்த மாதிரி மதிப்பெண் வந்து கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது கரெக்டான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சாருமே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இன்னைக்கு இதெல்லாம் பற்றி இந்த விடல டீட்டெயில்டாக பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நாசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உடனுக்குடன் நீங்கள் காலேஜ் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பரிந்துரைகளை பெற ப்ளஸ் டூ மதிப்பெண் கமிட்டி திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளஸ் டூக்கு வந்து இப்போ ஆல் பாஸ் போட்டாங்க ஆல் பாஸ் போட்டிருந்தாலும் அவங்க காலேஜ் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூ மதிப்பெண் வந்து தேவை மெயினாக நாலு சப்ஜெக்டில் கட் ஆஃப் வந்து தேவை ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் அவருடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி வந்து உருவாக்கியிருக்காரு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து தலைமை ஆசிரியர்கள் உயர்கல்வித்துறை பேராசிரியர்களின் பரிந்துரைகளை பெற மதிப்பெண் கமிட்டி முடிவு செய்துள்ளது ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் என்ன பரிந்துரை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பரிந்துரை வந்து பெறப்போகிறதா சொல்லியிருக்காங்க கொரோனா பரவல் பிரச்சனையால் மாணவர்களுடைய உடல்நலன் கருதி சிபிஎஸ்சி பிளஸ் டூ பொதுத் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்தது இதையடுத்து தமிழக அரசும் பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டு ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை ரத்து செய்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் பாடத்திட்டத்தின் மாணவர்களுக்கு பிளஸ் டூ மதிப்பெண்களை கணக்கிட பள்ளி கல்வி முதன்மை செயலாளர் கார்க்லா உஷா தலைமையில் கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க இந்த குழுவில் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகளை குறித்து இக்குழுவினர் வந்து நேற்று வந்து முதல் பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக பள்ளிக்கல்வித்துறை தலைமை ஆசிரியர்கள் உயர்கல்வித்துறை பேராசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர்கள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சட்ட பல்கலைக்கழக மற்றும் மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கமிட்டியில் இடம்பெறும் வகையில் பட்டியலை வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் வந்து தயாரிச்சிருக்காங்க இதில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் மருத்துவ பல்கலைக்கழகத்துடைய அந்த பேராசிரியர் வந்து இந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்காங்க இதையடுத்து கமிட்டியில் இடம்பெறும் பெற்றோர்களிடம் இருந்து ப்ளஸ் டூ மதிப்பெண் கணக்கிடும் முறையினை முடிவு செய்ய தனித்தனியாக பரிந்துரைகளை பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கமிட்டியில் வந்து இடம்பெற்றிருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அந்த பரிந்துரையை வந்து கேட்க போகிறாங்க ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டென்த் லெவன்த்து இதன் அடிப்படையில் அந்த மாதிரி மதிப்பெண் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை வந்து வச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன பரிந்துரை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த மதிப்பெண் முறை கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவற்றையும் அது மட்டும் இல்லாமல் மற்றும் பிற மாநில மதிப்பெண் வழங்கும் முறைகளையும் ஆய்வு செய்து மதி மதிப்பு நிர்ணயிக்கும் முறைகள் இறுதியாக செயல்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி வந்து என்ன எதன் அடிப்படையில் அந்த மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ சிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அசஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முறையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் இந்த மாதிரி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஆல் பாஸ் போட்டு நாலு மாதம் ஆகுது இப்போ ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தான் வந்து ஆல் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உடனடியாக வந்து இந்த மதிப்பெண் முறைகள் குறித்து வெளியிடப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ஒரு பேட்டி அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி இந்த வீடியோல பாருங்க பிப்ரவரி மாசம் கடைசியா நடந்த சட்டப்பேரவை தொடர்ல முன்னாள் முதல்வர் தான் இந்த தேர்வு ரத்து சம்பந்தமான அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டார் ஒன்பது பத்து பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு ரத்துன்னு சொன்னார் அதை நம்ம பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆகி போச்சு இது வரைக்கும் அவங்களுக்கான என்ன எப்படி மார்க்கு கொடுக்க போகிறோங்கிறது சொல்லவே இல்லை ஸோ டென்த்துக்கே அவ்வளோ பெரிய ஒரு இழுபறி இருக்குது நான்கு மாதமும் அதிகாரிகள் லெவலில் கேட்டோம்னா நம்ம நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க அதுக்கான ஆலோசனை நடக்குது இப்போ பத்தாம் வகுப்புக்கே அவ்வளோ இழுபறினா இப்போ பன்னெண்டாம் வகுப்புக்கு எப்படி ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இது நல்ல கேள்வி டென்த்து மார்க் வந்து எவாலுவேஷன் பண்ணுறதுக்கான வேலையும் நாங்கள் இந்த கமிட்டியில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டென்த்து மார்க்குக்கு என்னென்னு எடுக்க அது பேசமாக தாங்க வந்து லெவன்த்தில் வந்து குரூப்ஸே எடுக்க முடியும் டென்த்தில் படிச்சுடுவாங்க பாலிடெக்னிக் போகிறது எல்லாமே அதில் தான் இருக்குது அடங்கியிருக்குது இந்த கொரோனா காலத்தில் எல்லாமே நமக்கு சேலஞ்சாக தான் இருக்குது கண்டிப்பாக ஸோ இந்த நம்ம டுவல்த் எக்ஸாமுக்கு நம்ம இதுக்கான அந்த அசஸ்மெண்ட் மார்க் நடக்கும்போது டென்த்துக்கு என்ன முடிவு என்பதையும் நம்முடைய கமிட்டி கண்டிப்பாக சொல்லும் இதில் இன்னொரு விஷயத்தை ஆசிரியர்கள் சில சந்தேகங்கள்லாம் முன்வைக்கிறாங்க என்னென்னா இப்போ இப்போ மார்க் போடக்கூடிய மெத்தர்டு எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அரசு சொன்னாலும் கூட தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான மதிப்பெண்கள் குறித்து முடிவு எடுக்க வேண்டியது அந்த பள்ளி நிர்வாகம் தான் செய்ய போகுது அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து அதிக மதிப்பெண்களை கொடுக்கறது வா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டால் அது எப்படி வந்து அரசு தடுக்கும் இதற்கான வழி என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க கண்டிப்பாக பிரைவேட் ஸ்கூல்ஸே நம்ம வந்து ரொம்ப கண்காணிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம கண்டிப்பாக அந்த கமிட்டியை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் பேஸ் பண்ணி அவங்களுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு செக் பாயிண்ட் வச்சு தான் ஆகணும் அதில் ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் தங்களோட பிராண்ட் எஸ்டாபிஷ் பண்ணுறதுக்காக எங்கள் பள்ளியில் படித்துள்ள நூறு பிள்ளைகளும் ஐநூறு இவ்வளோ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுலேயே கண்டிப்பாக நம்ம அது ஒரு செக் பாயிண்ட் வச்சு தான் அதை பண்ணணும் கண்டிப்பாக கமிட்டி வந்து அதையும் பரிசீலிச்சு தான் கொடுக்கும்